கேளம்பாக்கத்தில் உள்ள தன்னுடைய வீட்டுக்கு செல்ல நடிகர் ரஜினிகாந்த் முறையான இ பாஸ் பெற்றாரா என்பது குறித்து ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு சென்னை மாநகராட்சி ஆணையர் தெரிவிச்சிருக்காரு. கொரோனா அச்சுறுத்தல் காரணமா நாடு முழுவதும் தேசிய ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கு. இதனால பொழுதுபோக்கு துறைகள் முற்றிலுமா முடங்கி இருக்கு. சினிமா படப்பிடிப்பும் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக நடைபெறல. இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லம்போகினி சொகுசுக்கார ஓட்டி செல்லும் புகைப்படம் ஒன்று இணையதளத்துல வெளியாகி பயங்கர வைரலாச்சு. முக்கியமா ரஜினிகாந்த் ரசிகர்கள் அந்த போட்டோவை ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த பயணத்துல ரஜினிகாந்த் தன்னுடைய போயஸ் கார்டன் இல்லத்துல இருந்து கேளம்பாக்கத்துல உள்ள பண்ணை வீட்டிற்கு சென்றிருக்காரு. இந்த நிலையில ரஜினிகாந்த் செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்திற்கு முறையான அனுமதி பெற்று சென்றாரா என்பதும் சென்னைக்கு மீண்டும் முறையான பாஸ் பெற்று வந்தாரா என்பது குறித்தும் ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் சொல்லியிருக்காரு. சோ இப்போ சென்னை மாநகராட்சி ஆணையர் சொல்லியிருக்கிற இந்த அறிவிப்பு ரஜினி ஃபேன்ஸ் மத்தியிலுமே கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சிலர் வந்து ரஜினி கண்டிப்பா இ-பாஸ் எடுத்துட்டு தான் போயிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. மற்றொரு சாரர் இ-பாஸ் எடுக்காம போயிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ எதுவா இருந்தாலும் இப்போ விசாரணையில இருக்கு. சோ விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இ-பாஸ் எடுத்தாரா இல்லையா அப்படின்ற தகவல் வெளிவரும். சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இப்போ இந்த நியூஸ் வைரலா பரவிட்டு வந்துகிட்டு இருக்கு. இது குறித்து நீங்க நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சினிமா பத்தின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.